மகிழ்ச்சியான செய்தி, சர்வதேச பயண கட்டுப்பாடுகளை அக்டோபர் 11 தேதி முதல் நீக்கும் மலேசியா. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற சவுப் கலர் பட்டனை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல்னு போட்டு வச்சுக்கிறீங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மலேசிய அரசாங்கம் கோவிட்19 தடுப்பூசி முழுமையாக போடப்பட்டவர்களுக்கு மாநிலங்களுக்கு இடையேயான பயணம் மற்றும் சர்வதேச பயண கட்டுப்பாடுகளை அக்டோபர் 11 தேதி முதல் நீக்குவதாக நேற்று அக்டோபர் 10 தேதி அறிவித்தது. மலேசியாவில் பெரியவர்களில் 90% தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அனுமதிக்கு விண்ணப்பிக்காமல் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட மலேசியர்கள் வெளிநாடு செல்ல அரசு அனுமதி அளிப்பதாகவும் பிரதமர் இஸ்மைல் சப்ரி யாக்கோப் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தொற்றுகள் அதிகரித்தால் மீண்டும் பரவலான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதிக்காது என்ற நிலைக்கு மாற அரசாங்கம் தயாராகி வருகிறது என்று இஸ்மைல் சப்ரி ஒரு செய்தி கூட்டத்தில் கூறினார். நாட்டின் 32 மில்லியன் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 65% 12 முதல் 17 வயதுடையவர்கள் உட்பட கடந்த சனிக்கிழமை அக்டோபர் 9 நிலவரப்படி முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளது.